சன்ஷைன் யூத் நேயர்களுக்கு வணக்கம். நமீபியா கடற்கரையில் கொத்து கொத்தாக இறந்து கிடக்கும் சீல்கள், விலங்கியல் ஆர்வலர்கள் அதிர்ச்சி. இது குறித்து ஓசியன் கன்வர்சேஷன் அமைப்பினர் நடத்திய ஆய்வில் சீல்கள் விரும்பி உண்ணும் மீன்கள் குறிப்பிட்ட பகுதியில் இடம்பெயர்வதால் இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இறந்த சீல்களின் சாம்பிள்கள் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் 4.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. கமலா ஹாரிஸும் நானும் நட்பு நாடுகளுடனான உறவை ஆழமாக மதிக்கிறோம் என ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் ஜோ பிடன் தெரிவித்துள்ளார். வெளியுறவு கொள்கையில் மரியாதை செலுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சாம்சங்கை தனது உத்திகளால் உலக நிறுவனமாக்கிய அதன் தலைவர் லீ குன்ஹி தனது 78வது வயதில் காலமானார். இவர் கடந்த 2014 மாரடைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதன் பிறகு படுத்த படுக்கையாகவே இருந்த அவர் இன்று உயிரிழந்துள்ளார். ஒரு விமானம் விழுந்து 500 பேர் இறந்தால் கூட அதை ஊடகங்களில் பெரிதாக பேசுவதில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளார். அதிக அளவில் கொரோனா என்ற வார்த்தையே பேசப்படுகிறது என்றும் நவம்பர் 4 தேதிக்கு பின் அந்த சொல்லை யாரும் கேட்கும் நிலை வராது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.